ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் கேப்ரியலா பேசுகிறேன். இன்னைக்கு நாம மனப்பாடம் செய்யறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்ன அப்படின்னா, கலாத்தியர் 5:22-23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. மீண்டும் ஒரு டைம் சொல்லலாமா குட்டீஸ்? கலாத்தியர் 5:22-23 வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஓகே குட்டீஸ், எல்லாரும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப போட்டு நல்லா கேட்டுட்டு நல்லா மனப்பாடம் பண்ணுங்க குட்டீஸ். அப்புறமா மம்மி டாடி கிட்ட போய் சொல்லுங்க குட்டீஸ். மம்மி டாடி சந்தோஷப்படுவாங்க, ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாரு. நம்ம ஏசப்பாக்கு எல்லாருமே சேர்ந்து ரொம்ப நன்றி சொல்ற பிள்ளைகளா எப்பவுமே இருக்கணும். மம்மி டாடிக்கு கீழ்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஓகேவா குட்டீஸ்? நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ற குட்டீஸ். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய் சொல்லிட்டு போறேன். உங்கள் கேப்ரியல் அண்ணா குட்டீஸ். பாய் குட்டீஸ்.